வீடியோர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி தமிழ் ஷோ நிறைய குட்டீஸ் வந்து மேக்கிங் வீடியோ ஏதாவது ஒரு மினியே மேக்கிங் வீடியோ தான் கேட்டிருக்கீங்க அதனால் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி காடு பண்ண போகிறோம் ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி பறவைகள்லாம் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து காஞ்சி போன குச்சி இலையோட இருக்கிற குச்சி எல்லாம் மரத்துலேருந்து உடச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் அது போக நியூஸ் பேப்பரை கீழே குட்டி கொஞ்சம் மணன் மண் இது வந்து நான் செடிக்கு போடுறதுக்கு ஒரால்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மண் அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் பிளாக் கலராக டார்க்காக தெரியுது ஸோ அந்த மண்ணெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் மேலே கொட்டியாச்சு கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய கல் ஆற்றுலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி பெரிய பெரிய கல் இது வந்து ஆக்சுவலி கடையில் வாங்கினது தான் இது மேலே ஆர்ட் பண்ணுறதுக்காக நான் எப்பயோ வாங்கி வச்சது உங்களுக்கு தெரியும் ஓகே அந்த மாதிரி ஒரு கல் அதுக்கு மேலே அந்த காஞ்சு போன குச்சி இலையோடு இருக்கிற குச்சியெல்லாம் எடுத்து நட்டு வைக்கலாம் அப்படி வைக்கும்போது சும்மா நிற்காது ஹார்ட் ப்ளூ போட்டு வைக்கலான்னு பார்த்தா அப்பவும் நிற்கலை அதுக்கும் சப்போர்ட்டுக்கு அதுக்கு மேலே குட்டி குட்டி கல்லெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நின்றுச்சு ஸோ இந்த ஐடியாலாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி சரி மரத்தை எப்படியாவது நிற்க வைக்கணும் நிறைய மண் இருந்துச்சுன்னா உள்ள புதச்சி வச்சிடலாம் பட் மண் கம்மியாக இருக்குது பட்டு செடியெல்லாம் வளர்க்கணும் ஐ மீன் காடு மாதிரி தெரியணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா கல் மேலே ஹார்ட் ப்ளூ போட்டுட்டு நாங்கள் வந்து அந்த குச்சியெல்லாம் ஒட்ட வச்சுட்டோம் அப்புறம் சைடு வாலில் வந்துட்டு கொஞ்சம் அடர்த்தியாக காடு மாதிரி தெரியணுங்கிறதுக்காக செம்பருத்தி செடியெல்லாம் பாதி உடைச்சாச்சு உடச்சி சைடில் ஃபுல்லாக டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டோம் அப்புறம் எவ்வளோ கல் இருக்கோ அந்த கல்லுலலாம் வந்து இந்த காஞ்சி போன குச்சி இலையோடு இருக்க குச்சியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஹார்டில் போட்டு நட்டாச்சு ஓகே அடுத்து கொஞ்சம் மிச்சம் இருக்க கல்லையும் தூக்கி நடுவில் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன பாண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் குளம் மாதிரி ஏதோ இருந்த பறவைகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும் இல்லை அதுக்காக அந்த மண் பாத்திரம் ஒன்று இருந்துச்சு அதையும் எடுத்து உள்ளே வச்சாச்சு அடுத்து இது வந்து பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் எதுக்குன்னு தெரியாது பட் அழகாக இருந்துச்சு நிறையா ஷாப்பிங் வீடியோக்காக பண்ணும்போது இது வாங்கிட்டு வந்தாச்சு இப்போது இதில் இருக்கிற இது வந்து அப்படியே ஸ்டிக்கர் தான் எடுத்து அங்கங்கே ஓட்டலான்னு பார்த்தோம் பட் வந்து அது ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருந்தால் இருக்கும் இது வந்து குச்சியில் நம்ம ஒட்ட போகிறனால அந்த அதில் இருக்க கம் வந்து அந்த குச்சியில் நிற்கல அதனால டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டு அந்த ஒரு ஒரு பேர்ட் ஸ்டிக்கரையும் எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக அதை செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஸ்டிக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய பேர்ட்ஸு பேர்ட்ஸ் மட்டும் கிடையாது அந்த பேர்ட்ஸில் இறகெல்லாம் இருக்கும்ல ரெக்கெல்லாம் விழுந்திருக்கும்ல அந்த மாதிரி தனித்தனியாக அந்த மாதிரி பீசஸ் கூட நிறையா இருந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அதனால தான் இந்த ஸ்டிக்கரை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு காடு மாதிரி ஒரு செட்டப் போடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டியாக வந்துச்சு ஓகே இப்போது அந்த குச்சி மாதிரி எடுத்துறதுனால அதிலலாம் போயிட்டு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஒட்ட வச்சாச்சு நிறைய இலை மாதிரி இருக்கிற குச்சியை உடச்சிட்டு வந்துருந்திங்கன்னா இந்த இலைக்கு பக்கத்தில் வச்சா தெரியாது பேர்ட்ஸ் எல்லாம் அதனால தான் காஞ்சி போன குச்சியும் நிறைய பறிச்சிட்டு வந்திருந்தோம் அதில் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து டபுள் செட் ஸ்டிக்கர் போட்டுட்டு ஒட்டியாச்சு இந்த மாதிரி இருக்கிற என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அந்த ஸ்டிக்கரில் இருக்கிற அந்த காடில் இருக்கிற எல்லா ஸ்டிக்கர்ஸையும் எடுத்து ஒட்டிட்டோம் ஒட்டிட்டு மிச்சம் இருக்க கல்லெல்லாம் அங்கங்கே போட்டாச்சு இப்போ வந்து பார்க்குறதுக்கு ஒரு குட்டி ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய பறவைகள்லாம் இருக்குது கலர் கலராக ஓகே ஆனால் இந்த செட்டப் காலையிலே போட்டுட்டோம் நாங்கள் அடுத்து அந்த பான்வில் வந்து தண்ணி வேணும்ல அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வச்சாச்சு அப்போ வந்து அந்த காட்டில் இருக்கிற பறவைகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதையும் அங்கங்கே வச்சாச்சு இந்த செட்டப் காலையிலே போட்டாச்சு ஆனால் நாங்கள் வந்து ஷூட் பண்ணது வந்து நைட்டு ஏன்னா நைட்டில் வந்து ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும் அந்த நைட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நைட் வரைக்கும் இந்த செட்டப் அப்படியே வச்சுருந்து நைட் வந்து அந்த பார்பீஸ் எல்லாம் வச்சு நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலைன்னா நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் நைட்டில் ஆந்தெல்லாம் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த டியூப் லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் காடு மாதிரியே இருந்துச்சு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் ஏன்னா காடு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கேமரா வச்சு எடுக்கும்போது அந்த ஷேடோவெல்லாம் விழுந்துச்சு நிஜமாவே இருட்டான ஒரு ஏரியா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கேமரா லைட் மட்டும் வச்சு எடுத்திருந்தோம் இது வந்து வியூஸ் எப்படி போகும் நிறையா வியூஸ் போகுமா அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது பட் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் செட் பண்ணுறதுக்கு அதனால நான் பண்ணிவிட்டு அப்படி உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லை குட்டி பிளாஸ்டிக் நாய்க்குட்டியெல்லாம் கூட உள்ளே உட்காந்துருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அடுத்து வந்து இந்த ரெக்கையெல்லாம் விழுந்துருக்க மாதிரி ரெக்கையெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் அங்கங்கே போட்டிருப்போம் ஏன்னா நிறைய பறவைகள் இருக்குது ஸோ அதோடய இறகெல்லாம் கீழே இருக்கும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் நேச்சராக இருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தோம் ஸோ எங்களோட ஃபாரஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அதில் இருக்க பறவைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் இதை வச்சு நாங்கள் வந்து பார்பி மினி ஷோவில் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன சீரியல் மாதிரி எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறைய மினியேச்சர் செட்ஸ் வந்து இனிமேல் நாங்கள் போடுவோம் இந்த சேனலில் அதையும் பார்க்கணுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்